எல்லோருக்கும் வணக்கம். ஹாய் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணலான்றது தான். இது வந்து லைக் ஒரு சிம்பிள் கிளாசிக் அண்ட் எலிகண்ட் மேக்கப் லுக் ஃபார் பிளாக் சாரி ஸ்பெஷலி. ஸோ நான் இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். நான் இன்றைக்கி க்ளீன் ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணிவிட்டேன் அண்ட் இப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறேன். அதுக்காக இந்த ப்ளம்ல இருக்கிற டீப் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். என்னோடய ஃபேஸை ஒரு நல்ல ஒரு 2 மினிட்ஸ் நான் மசாஜ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரைமருக்கு மூவ் ஆகுறேன். ப்ரைமருக்கு வந்து இந்த ஹிட் த பேஸ் அப்படின்ற ஒரு ப்ரைமர் ஃப்ரம் ஸ்டேக் ஓகேலேருந்து தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லைக் ஒரு க்ரீம் பேஸ்டு ப்ரைமர். ஸோ மெயினாக நான் என்னோடய நோஸ் அண்ட் சின்ன ஏரியாஸ்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், எங்கெங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கே. அண்ட் எனக்கு வந்து இதோட ஸ்மெல் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. நெக்ஸ்ட் வந்து நான் கலர் கரெக்ஷன் பண்ண போகிறேன். கலர் கரெக்ஷனுக்கு இந்த NYBல இருக்கிற ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் என்னோடய ஃபேஸில் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண போகிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஐஸ் அண்ட் அரவுண்ட் மை மவுத். எங்கெல்லாம் லைட்டாக ஒரு எனக்கு டார்க் பேச்சஸ் இல்லை டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் எக்ஸஸ் ப்ராடக்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் ஸ்பஞ்ச் வச்சு எக்ஸஸ் ப்ராடக்ட்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா நான் கன்சீலர் பண்ண போகிறேன். எய்தர் நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணலாம் ஆர் கன்சீலர் யூஸ் பண்ணி இந்த ஆரஞ்சு கரெக்டரை கவர் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது லைக் உங்களோட ஃபவுண்டேஷனும் ஆரஞ்சு கரெக்டரும் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஃபார் கன்சீலருக்கு இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது இந்த வெட் அண்ட் ஒயிலில் இருக்கிற கன்சீலர் தான். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு நார்மல் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் ப்ராடக்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். யூஸ்வலாக நான் ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், பட் ஆனால் இன்றைக்கி வந்து நான் ஐப்ரோஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து லைக் இன்றைக்கி ஒரு மாதிரி லைக் ப்ரிசைஸ்டான ஐப்ரோஸ் வேணும். ஸோ அதுக்காக இந்த வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற ஐப்ரோ கிட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கிட்டில் பார்த்தீங்கன்னா லைக் வேக்ஸும் இருக்குது அண்ட் பவுடர் ப்ராடக்ட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் அந்த வேக்ஸை வந்து என்னோடய ஐப்ரோஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தென் அதில் இருக்கிற டார்க்கஸ்ட் ஷேட் எடுத்து நான் என்னோடய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி வந்து லைக் எனக்கு ரொம்ப ஒரு டார்க்கான ஐப்ரோஸ் வேணும். ஏன்னா என்னோடய பிளாக் சாரிக்கு அதுதான் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸில் டாப் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் எனக்கு கேப்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் ப்ராடக்ட் ஃபில்லப் பண்ணிடுறேன். ஃபில்லப் பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நான் ஐப்ரோஸை வந்து அப்வர்டில் லிஃப்ட் பண்ணி விடுறேன். ஸோ எனக்கு கீழே என்னென்ன கேப்ஸ் இருக்குன்றது ஈஸியாக தெரியும். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்கிற கேப்ஸ் எல்லாம் வச்சு ஃபில்லப் பண்ணிவிட்டு தென் அந்த ஸ்பூலியை வச்சு ப்ராடக்ட் ஃபுல்லாக என்னோடய ஐப்ரோஸில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் கோம் பண்ணி விட்டுறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு லைக் ரொம்ப ப்ரிசைஸ்டான ஐப்ரோ வேணுன்றதுக்காக நான் ஐப்ரோஸை க்ளீன் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சேம் வெட் அண்ட் வைல்ட் இருந்த கன்சீலரை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கன்சீலரை என்னோடய ஐப்ரோ சுற்றி நான் அப்ளை பண்ணிவிட்டு நான் பிளெண்ட் பண்ணி விட்டுடுறேன். சேம் அதே கன்சீலர் யூஸ் பண்ணி நான் என்னோட ஐலிட்ஸ் ஃபுல்லாகவும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இது வந்து ஒரு ஐஷேடோ பேஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன். ஃபார் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் எனக்கு லோரியலில் இருக்கிற இந்த இன்ஃபாலிபிள் 24 hours ஸ்டே ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லைக் ஒரு ஆல்மோஸ்ட் லைக் மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன். எனக்கு இன்றைக்கி வந்து ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் தான் வேணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராடக்டே எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வச்சு பில்ட் பண்ணிங்கன்னா இந்த ஃபவுண்டேஷனை வச்சு உங்களால் ஃபுல் கவரேஜ் கூட பண்ண முடியும். எனக்கு மோஸ்ட்லி ப்ராடக்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ரஷில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பியூட்டி பிளண்டர் வச்சு எக்ஸஸ் ரிமூவ் பண்ணுறது தான் எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. அண்ட் என்னோடய அண்டர் ஐஸை வந்து கவர் பண்ணுறதுக்கும் அண்ட் ஆல்சோ ஹைலைட் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி நான் அந்த நெக்ஸ்டில் இருக்கிற கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன், லிக்விட் கன்சீலர். ஸோ இதை நான் மோஸ்ட்லி லைக் என்னோடய அண்டர் ஐ அண்ட் பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ் அண்ட் ஃபோர் ஹெட் அண்ட் சின்ன ஏரியா சைட்ஸ் ஆஃப் மை ஃபேஸஸ்லாம் அப்ளை பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக நான் எங்கெங்கெல்லாம் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அங்கெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபேஸ் ஆல்ரெடி லைக் ரவுண்டாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் இதெல்லாம் யூஸ் பண்ணால் தான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிடைக்குமே. நான் ஃபவுண்டேஷனுக்கு யூஸ் பண்ண அதே பியூட்டி பிளெண்டர் வச்சு இந்த ப்ராடக்ட் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய அண்டர் ஐஸை செட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேக் விக்கில் இருக்க டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எடுத்து என்னோடய அண்டர் ஐஸ் அண்ட் மோஸ்ட்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்வெட் ஆகுமோ அந்த ஏரியாலாம் நான் ஃபுல்லாக இந்த பவுடர் வச்சு பேக் பண்ணிடுறேன். அண்ட் ஃபுல் ஃபேஸ்க்கு நான் பவுடர் வைக்கிறதுக்காக இன்றைக்கி எலைகளில் இருக்கிற ஒரு பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ காம்பேக்ட் பவுடர். அது ஷேட் நம்பர்ஸ் எனக்கு சரியாக தெரியல, பட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பவுடரை வச்சு நான் என்னோடய ஃபுல் ஃபேஸுமே செட் பண்ணிடுறேன். ஏன்னா லைக் நான் அந்த டிரான்ஸ்லூசன் பவுடரே எடுத்து நான் ஃபுல் ஃபேஸில் வச்சுனா ரொம்ப கேக்கியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணுறேன். ஸோ நான் பவுடரை வந்து லைக் ட்ராக் பண்ணலை ஆர் ஸ்ப்ரெட் பண்ணலை, ஜஸ்ட் வச்சு நான் ஸ்பஞ்சை வச்சு நான் ஜஸ்ட் டேப் மட்டும் தான் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபார் ஐஷேடோக்கும் இன்றைக்கி நான் கம்ப்ளீட்டாக இந்த ஐஷேடோ பேலட் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பெப்ஃபீல்னு ஒரு ஐஷேடோ பேலட். இது நான் கிளப் ஃபேக்ட்ரியிலேருந்து வாங்கியிருந்தேன்.
பட் ஆனால் லைக் ஐ வில் நாட் ரெக்கமெண்ட் திஸ் பேலட் டு எனி ஒன், ஏன்னா எனக்கு இதோட பிக்மெண்டேஷனும் சரி, ஏன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லைக் ரொம்ப வந்து ஒரு மாதிரி சங்கியாக இருக்க மாதிரி இருக்குது. சங்கியாக இந்த சென்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஈஸி பிளெண்டபிளான ப்ராடக்ட் கிடையாது. ஸோ அதனால் இது நான் தயவு செஞ்சு யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் நான் அதில் இருக்கிற ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியா அண்ட் அவுட்டர் ஏரியா கவர் பண்ணிவிட்டு, ஒரு பிளாக் ஐ ஷேடை எடுத்து என்னோடய அவுட்டர் ஐ ஏரியாவை வந்து கொஞ்சம் இன்டென்சிஃபை பண்ணிக்கிறேன். அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் ப்ராடக்ட் ஃபுல்லாக நான் அவுட்டர் ஏரியாவில் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து நான் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி விடுறேன். அண்ட் சேம் அதே பிளாக் ஐஷேடோவை லைட்டாக என்னோடய க்ரீஸ் லைன், அதாவது ஆஃப் ஆஃப் த க்ரீஸ் லைனுக்கும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஸோ எனக்கு வந்து லைக் ஒரு ஆர்டிஃபிஷியல் க்ரீஸ் லைன் வச்ச மாதிரி இருக்கும், ஏன்னா எனக்கு வந்து ஹூடட் ஐஸ் இருக்கிறதுனால எனக்கு நேச்சுரல் க்ரீஸ் லைன் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அது ரொம்ப குட்டியாக இருக்கும். நான் என்ன ப்ராடக்ட் அப்ளை பண்ணாலும் என்னோடய கண் ஓப்பன் பண்ணால் அது உள்ளே போய் மறைஞ்சிரும். ஸோ அதுக்காக தான் நான் அந்த ஆர்டிஃபிஷியல் க்ரீஸ் லைன் க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் ப்ராடக்ட்டை வந்து டேம்ப் பண்ணுறேன். சேம் அதே ப்ரௌன் அண்ட் பிளாக் ஐஷேடோவை என்னோட அண்டர் ஐஸ்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். தென் இதோட செகண்ட் பேலட்டில் இருக்கிற இந்த கோல்டு கிளிட்டர் ஐஷேடோவை எடுத்து நான் என்னோட ஐலெட்ஸ், அதாவது 1/3 ஆஃப் த ஐலெட்ஸ் ஆர் லைக் 3/4 ஆஃப் த ஐலெட்ஸ் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் ரெண்டு ஷேட் அப்ளை பண்ணலான்ற ஐடியாவில் இருந்தேன், பட் ஆனால் எனக்கு இந்த ப்ராடக்ட் அவ்வளோ பிடிக்காதனால நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரோபோன் ஹைலைட் பண்ணுறது, இந்த மேபிளினோட ஹைலைட்டர் பேலட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லைக் ஷேட் மோல்டன் கோல்டு நினைக்கிறேன். அண்ட் ஃபார் ஐலைனருக்கு எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க்கான ஐலைனர் வேணும். இது வந்து லைக் மேலியோ அப்படின்ற ஒரு பிராண்ட் ஃப்ரம் ஏடிஎஸ் நினைக்கிறேன். இது நான் வந்து மாவியா கலெக்ஷன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இதோட பிக்மெண்டேஷன்ஸ் அண்ட் லைக் டார்க்னஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும், ஈவன் தோ இட்ஸ் நாட் லைக் பிராண்டட் ஒன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்காராவுக்கு முன்னாடி நான் என்னோடய லேஷஸை வந்து கேர்ல் பண்ணிக்கிறேன். தென் வந்து ஐலைனர் சாரி காஜலுக்கு போயிடலாம். காஜலுக்கு வந்து நான் என்வைபேல இருக்கிற காஜல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன், ஏன்னா எனக்கு வந்து லைக் ஒரு இன்டென்சிஃபைடான ஒரு காஜல் வேணும், அதுக்காக அதை யூஸ் பண்ணேன். அண்ட் ஃபார் ப்ரான்சருக்கு வெட் அண்ட் வைல்டில் இருக்கிற இந்த ஏர் இந்த ஆப்ரிகாட் அப்படின்ற ஷேட் எடுத்து என்னோடய சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ் அண்ட் டவுன் சின்ல அண்ட் ஃபோர்ஹெட்ல யூஸ்வலாக எங்கெங்கெல்லாம் ப்ரான்ஸ் பண்ணுவோமோ நாங்களாம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதே சேம் ப்ராடக்ட்டை கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக எடுத்து என்னோடய சைட்ஸ் ஆஃப் த நோஸ்லேயும் லைக் நான் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 3D கான்டோர் பேலட், இதுவும் வந்து லைக் நான் மாவியா கலெக்ஷன்லேருந்து தான் வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். அண்ட் சேம் அதே ஹைலைட்டர் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ்லேயும் நான் வந்து லைட்டாக ஹைலைட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய இன்னர் கார்னர்ஸ்க்கும் நான் சேம் ஹைலைட்டர் தான் யூஸ் பண்ணேன். மஸ்காரா வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு, கண்டிப்பாக மஸ்காரா வந்து லோவர் லேஷ் லைனில் அப்ளை பண்ண மிஸ் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபார் த லிப்ஸ்க்கு வந்து இந்த லிப் லைனர் வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது, எனக்கு சரியாக தெரியல, ஐ திங்க் இது சரவணா ஸ்டோரோ சம்வேர் எங்கேயோ வாங்கியிருந்தேன், பட் ஆனால் எனக்கு அந்த லிப் லைனர் ரொம்ப பிடிக்கும், இதை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்றதுக்காக நான் எனக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஃப்ரம் ஸ்விஸ் பியூட்டியிலேருந்து. ஸோ நான் லைட்டாக ஒரு பன் வச்சு ஹேர் டூ பண்ணிட்டேன், என்னோடய ஃபால்சிஸ் ஓட்டிட்டேன் அண்ட் ஃப்ளவர் வச்சுட்டேன், இயரிங்ஸ் போட்டாச்சு, பொட்டு வச்சாச்சு. ஸோ மேக்கப் லுக் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லோரையும் கூடிய சீக்கிரம் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். டில் தென் டேக் கேர் அண்ட் பாய்.